வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கியவர்களிடம் நிலுவைத் தொகையை வசூலிப்பது பற்றி புதிய உத்தரவுகளை ரிசர்வ் வங்கி பிறப்பித்திருக்கிறது நிலுவை கடன்களை வசூலிப்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி ஏற்கனவே வெளியிட்டுள்ளது இருப்பினும் அவை முறையாக பின்பற்றப்படாததால் கூடுதலாக உத்தரவுகளை நேற்று பிறப்பித்தது மக்களிடமிருந்து கடன் தவணையை வசூலிப்பதில் முகவர்கள் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை மீறி வருவதாக தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் வசூல் செய்யும் முகவர்கள் கடன் பெற்றவர்களை எந்த வகையிலும் வாய்மொழியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தாமல் இருப்பதை வங்கிகளும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஆர்பிஐ அறிவுறுத்தியுள்ளது கடன்தாரர்களுக்கு அநாகரிகமான குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடாது எனவும் தொலைபேசியில் மிரட்டல்கள் விடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கும் ரிசர்வ் வங்கி கடன் தவணையை செலுத்துமாறு இரவு ஏழு மணிக்கு பிறகும் காலை எட்டு மணிக்கு முன்பும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறியுள்ளது இந்த புதிய உத்தரவுகள் அனைத்தும் வணிக வங்கிகள் கிராமப்புற வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் அகில இந்திய நிதி நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது